மிகவும் அன்பாயும் விருப்பமாவும் எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவரே, எங்களுடைய நினைவுகளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அமைதியும் தருகிறவரே, சாலமோனிலும் பெரியவர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய அற்புத திவ்ய வசனங்களை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வசனத்திலே ஸ்திரப்படவும் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா காட்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில திவ்யமாயிருப்பதில்லை. பல்வேறு கடினங்களை கஷ்டங்களை நாம் கடந்து வருகிறோம். நமக்கு பிரியமானவர்களுக்கு பிரச்சனை வரும்போது பார்த்து துவண்டு போகிறோம். நமக்கு வரும் ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து வேதனை அடைகிறோம். பிரசங்கியின் புத்தகத்திலே சொல்ல இருக்கிற மாதிரி இந்த உலகத்திலே நாம் காணும் காட்சிகள் எல்லாம் வேதனை நிரம்பியதாக அநேக நேரங்களிலே இருக்கிறது. ஆனால் திருமறையிலே காட்சிகளெல்லாம் திவ்யமாயிருக்கும் என்று சொல்லி நாம் இந்த தலைப்பிலே தியானித்து வருகிறோம். அப்படி என்றால் வேதனையான சம்பவத்தின் நடுவிலும் திவ்யங்கள் நிகழுமா? துக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதன் மத்தியிலே நாம் அழகை காண முடியுமா? திவ்ய காட்சியை காண முடியுமா? இதுதான் கேள்வி. இன்றைக்கு நாம் வந்து தாவீதுடைய வாழ்க்கையில நடக்கும் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த சம்பவத்திலே ஒரு திவ்யமான ஒரு முடிவு இருப்பதையும் காணப்போகிறோம். அக்னியின் மத்தியிலே நாம் நடந்தாலும், மரண பள்ளத்தாக்கின் இருளிலே நாம் நடந்தாலும், தேவனுடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் என்று அந்த தாவீதின் வார்த்தைகளின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காட்சி நடக்கிறது என்பது நம்முடைய திவ்ய அனுபவத்தை தீர்மானிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லி அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே திவ்ய தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 1 Samuel 30:3-23 வரைக்கும் யாராவது இருவர் வாசியுங்கள். 1 Samuel 30:3-23 யாராவது இருவர் வாசியுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யஸ்ரியல் ஊரானாகிய அகினோவாமும், கர்மேல் ஊரானாகிய நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். அப்பொழுது தாவீதும் அவனுடன் 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசுற ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசுற ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில்
அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து உசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் மற்றதான ரெண்டு திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டெடுத்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதுமில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றங்கடையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கு அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாலின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். நாம் இந்த காட்சிகளிலே பார்ப்பது ஆரம்பத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு அனுபவத்திலே தாவீது சென்று கொண்டிருக்கிறான். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நகரம் அது வந்து அதுல வந்து தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் அவனோடு கூட இருந்த அந்த ஜனங்களுடைய அந்த அவனுடைய படை வீரர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் வந்து பத்திரமாய் வைத்து விட்டு இவன் வந்து வேறு இடத்திற்கு அலுவலாக போகிறான். அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களுடைய நகரம் முழுமையாய் கொள்ளையடிக்கப்பட்டு கொளுத்தப்பட்டு ஒன்றுமே இல்லை. குழந்தைகள் மனைவிகள் எல்லாரையும் வந்து அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். யார் என்று தெரியாது, யார் இதை செய்தார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த ஜனங்களுக்கு தாவீதோடு இருந்தவர்களுக்கு தாவீதுக்கு ஒன்றுமே இல்லை இப்பொழுது. இது வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். ஒரு நீங்க வந்து இந்த காட்சியை வந்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு போங்க. தேவன் எவ்வளவாய் நேசித்தார் தாவீதை, தன்னுடைய இதயத்திற்கு பிரியமாய் எல்லாவற்றையும் செய்கிறான்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக தாவீது கடந்து செல்ல தேவன் அனுமதிக்கிறார். அக்னி மத்தியிலே மரண பள்ளத்தாக்கிலே
இருளின் நடுவிலே அவன் நடந்து போக வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரி ஒரு வேதனையான சம்பவம் நடந்த பிறகு அவனோடு கூட நடந்து வந்து கொண்டிருந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவனுடைய தோழர்கள், அவனுடைய படை வீரர்கள், அவனுடைய ஆர்டர்ஸ ஏற்றுக்கொள்ளவர்கள், அவனை தலைவனாக, படைத்தலைவனாக, இன்னும் வருங்காலத்திலே அரசனாக அவனை முடிசூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எல்லோரும் தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்களாம். அப்படிதான் வேதத்துல போட்டிருக்கு. மனைவி பிள்ளைகளை இழந்தது, தனக்கு பிரியமாக தன்னை பின்தொடர்ந்த மக்களுடைய ஜனங்களுடைய மனைவி பிள்ளைகள் கொள்ளையாடிப்பட்டு போனது, தன் உடைமைகளை எல்லாம் இழந்து போனது. இந்த வேதனைக்கு மேல வேதனைக்கு மேல வேதனை தாவீதுக்கு வருகிறது. ஆனால் ஒரு அற்புதமான திவ்ய வசனம், தேவனிடத்திலே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன சொல்லி திடப்படுத்தி இருப்பான்? என்ன தெரியும் அவனுக்கு? என்ன சொல்லுவான்? என்ன நிச்சயம்? இவங்க வந்து குழந்தைகளையும் மனைவிகளையும் வந்து பிடிச்சிட்டு போனவங்க அவர்களை உயிரோடு வைத்திருப்பார்கள் என்று என்ன நிச்சயம்? இல்லை, அந்த யார் கொள்ளையாடினார்களோ அவர்களை பின்தொடர்ந்து பிடிக்க முடியும் என்பது என்ன நிச்சயம்? ஒன்றுமே நிச்சயம் இல்லை. ஆனாலும் மகாவல்லமையுள்ள தேவனிடத்திலே தாவீது நம்பிக்கை வைக்கிறான். இந்த மாதிரி கடினமான நாட்களிலே ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைப்பது கொஞ்சம் நமக்கு கடினமான காரியமாய் இருக்கிறது. ஏன்? நம்ம என்ன சொல்லுவோம், தேவன் இதை அனுமதித்ததினால் தானே இது நடந்தது. இதை அனுமதித்த தேவன் என்னை எப்படி விடுவிப்பார் என்று என்னால் நம்ப முடிகிறது? ஆண்டவர் அனுமதிக்காமல் இப்படியெல்லாம் நடக்குமா? அவரை எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் அவர் அனுமதிக்கணும்? இப்படியெல்லாம் தாவீது தன்னுடைய இதயத்திலே கேட்டிருக்கலாம். வேதத்துல போட்டிருக்கு, தாவீது தன்னை தேவனிடத்திலே திடப்படுத்தி கொண்டான். தேவனிடத்திலே நாம் திடப்படுத்தி கொண்டால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர்களை மாறச் செய்வார். கல்லறிந்தார்கள், கல்லறிய வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் கல்லறிந்தார்களா? இல்லை. தேவன் வந்து ஆண்டவரிடத்திலே நமக்கு போராட்ட, எப்பவுமே பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் நமக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது, மனிதர்கள் நமக்கு விரோதமாய் கற்களை கைகளிலே ஏந்தும் போது அவர்களை போய் அட்டாக் பண்ணாதீங்க. ஆண்டவரிடத்துல போய் நீங்க நன்மலம் பொருந்துங்க, ஆண்டவரிடத்துல திடப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் யாரையும் குறை சொல்லவில்லை, இப்படி செய்யறியே இந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறியே அப்படின்லாம் சொல்லாம மனிதர்களை பார்த்து தேவனிடத்திலே போய் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். என்ன ஜெபிச்சிருப்பான்? அவனுக்கு தெரியும், எல்லாம் அல்ல தேவன் நீர், நானா கோலியாத்தை கொன்றேன், நீர் அந்த வெற்றியை நீர் எனக்கு கொடுத்தி. ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதையெல்லாம் நானா கிழித்து போட்டேன், இல்லை நீர் அல்லவா எனக்கு உதவி செய்தீர். அப்படிப்பட்ட தேவன், அதே தேவன் இந்த கடினமான நாட்களிலும் எனக்கு வந்து திரும்ப என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நான் திருப்பத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை செய்யுமே அப்படின்னு கேட்டிருப்போம். வேற என்ன கேட்டிருப்போம்? அதுதான் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தினப்படுத்தி கொண்டான். ஜபத்தை கேட்கிறது வேற, அந்த ஜபத்தின்படி தேவன் செய்வார் என்று நம்மை திடப்படுத்திக் கொள்வது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் ஜெபித்தது மாத்திரமல்ல, ஜெபத்திலே தேவன் கொடுப்பார் என்பதிலே உறுதியாயிருந்தான். அந்த உறுதியை மனிதர்கள் பார்க்கும்போது பயந்து அவனுக்கு பின்னாடி போய் நிச்சயமா இது நடக்கும் என்று சொல்லி அவனுக்காக அவனை வந்து பின்தொடர்கிறார்கள். தலைமையிலே இருப்பவர்களுக்கு விசுவாசம் வேண்டும். நிச்சயமாய் நமக்கு தேவன் செய்வார்,
நம்மை அவர் கைவிட மாட்டார் என்ற ஒரு தெளிவு வேண்டும், ஒரு உறுதி வேண்டும். அந்த உறுதி தாவீதுக்கு இருக்கிறதுனாலதான் அவன் தலைவனாக இருக்கிறான். எல்லாரும் ஏன் தாவீது மாதிரி மாறல? எல்லாரும் தாவீதை மாதிரி மாற முடியாது. ஏனென்றால் இந்த கடினமான நாட்களிலே, கடினமான இந்த சமயத்திலே தாவீது மாதிரி யாரும் தேவனிடத்திலே தன்னை திடப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனாலதான் அடிக்கடி சொல்வார்கள், மனிதர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்றாங்க, அதாவது என்னெல்லாம் செய்யறாங்க, அவங்க வாரம் ஒரு முறை சர்ச்சுக்கு போலாம், நிறைய ஊழியத்திற்கு பணங்களை எடுத்து கொடுக்கலாம் எனலாம் செய்யலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில எப்படி ரியாக்ட் பண்றாங்க? துன்பங்கள் துக்கங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, துரோகங்கள் நிகழும்போது, சோம்பேறிகளை பார்க்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அது முக்கியம். தாவீது வந்து பாசிட்டிவாய் ரியாக்ட் பண்ணான். தாவீது யாரிடத்திலே இந்த இந்த பயங்கரமான கடினமான காரியங்களை யார் தன்னை ரட்சிக்க முடியும் என்பதிலே தெளிவாக இருந்தான், தெளிவாக இருந்தான். அவன் வந்து ஆண்டவரிடத்திலே போனான். ஏன்னா அவனுக்கு தெரியும் முடிவான ரட்சிப்பு அவருக்கு தான் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் அவனோடு பேசுகிறார். சவுலுக்கு வந்து இந்த மாதிரி வேதனையான நேரத்துல போய் ஆண்டவரிடத்துல போய் கேட்கும் போது சவுலுக்கு தேவன் பதில் அளிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீதுக்கு அவர் பதில் அளிக்கிறார். ஏன், என்ன வித்தியாசம்? தாவீது தேவனிடத்திலே தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான் என்ற வார்த்தையிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. தன்னை தாழ்த்தி இருப்பான். அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே தவறுகள் நடந்திருக்குமானால் என்னை மன்னித்தருளும், எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாதது என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்குமானால் இந்த காரியத்துக்கா, இந்த இதுதான் திடப்படுத்திக் கொள்வது. இதையெல்லாம் சொல்லிட்டு அப்பா இந்த நேரத்துல எனக்கு இறங்கும், இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு நிகழ்ந்து விட்டது, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலையை நீங்க கொடுங்க, எல்லாவற்றையும் நீ திருப்பி கொடுங்கன்னு கேட்கும் போது அவனுடைய ஜபம் பூரணப்பட்டு இருக்கிறது. ஜபம் பூரணப்பட்டு இருப்பதனாலே கேட்கப்படுகிறது. சவுளுடைய ஜபம் பூரணப்பட்டதா இல்லை? ஏன், அவனுடைய பயம் அவனுடைய இதயத்துல இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் அவன் வந்து ஆண்டவரிடத்துல போய் அனுமதி கேட்கிறான், ஆண்டவரிடத்துல போய் என்ன நடக்கும் என்று கேட்கிறான், ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறான். விசுவாசம் இல்லாவிட்டால் தேவ சமூகத்திலே நாம் போய் கேட்பது பிசாசின் இடத்திலே கேட்பதற்கும் ரெண்டுத்துக்கும் அதாவது அதிக வித்தியாசம் இல்லை. பேய்களிடத்திலே போய் பேசுபவர்கள் அவங்க வந்து எந்த மாதிரி கோட் கடவுளை அவங்க வந்து நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மேனிபுலேட் பண்ணலாம், இத காணிக்கைகளை கொடுத்து ஏமாற்றலாம், பொய்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம், பாவமற்று இதர்களுக்கு இந்த இந்த தெய்வங்களுக்கு முன்பாய் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, எல்லா பாவத்தோடும் நாம் போனாலும் அந்த பாவத்தை கண்டுக்காம தங்களுக்கு என்ன கிடைக்கிறது முடிவெடுக்கிற தெய்வங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து போகும்போது அந்த தெய்வங்களினுடைய அந்த தாட்டும் போய், இவர்களுடைய ஆட்டிடியூடும் போய், ஒன்றுக்கு ஒன்று சரியாக இருக்கிறது, இசைந்து இருக்கிறார்கள். விக்கிரகங்களை வழிபடுகிறவர்கள் அந்த விக்கிரகத்தின் மாதிரி இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையாய் தேவனை வழிபடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் சவுளை மாதிரி ஜெபிக்காம தாவீது மாதிரி தேவனிடத்திலே தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம். சவுளை மாதிரி பிசாசுங்களிடத்திலே போய் பேசலாம், சரியாய் மனம் பொருந்தாமல் பாவ மன்னிப்பு பெறாம எப்படி வர்றோமோ அப்படி தூய்மையாக்கப்படாமல் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படாமல் எப்படி வேணா போலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போய் கேட்டா பிசாசுக்கு என்ன தேவை, நாலஞ்சு பலி கொடுத்தால் வந்து பேசுகிறது. அதே மாதிரி கடவுளும் பேசட்டும், அவரையும் நம்ம மேனிபுலேட் பண்ணலாம்.
ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது வந்து சரியாக அணுகுகிறதாக நம்ம வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். தாவீது ஸ்திரப்படுத்தினான், அவனுக்கு வந்து ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தார், அவனுடைய படை வந்து திருப்பி அசம்பிள் ஆச்சு. அதுல கூட 600 பேர் இருந்தாங்க, 200 பேர் எங்களால முடியாது என்று சொல்லி விடாய்த்து போய் வேதனைப்பட்டு அவங்க ரொம்ப அழுதுருப்பாங்க போல இருக்கு. அங்கேயே நின்னுட்டாங்க, பரவாயில்ல 400 பேரை வச்சும் தேவன் வந்து என்னை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி கூப்பிட்டுட்டு போறான். ஐயோ 200 பேர் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணி விட்டார்களே என்று சொல்லி அவன் நினைக்கல. அவங்கள திட்டல, நாங்கெல்லாம் போறோம், எங்களுடைய பிள்ளைங்க எங்களுடைய மனைவிகள் கூட தான் இப்படி எல்லாம் ஆயிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இது நியாயமா என்று கேட்கவில்லை. புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். வர்றவங்களோட பாசிட்டிவா போறான், தேவன் வழிகளை திறக்கிறார், அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார், இரண்டத்தனையாய் மூன்றத்தனையாய் திரும்ப எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அப்ப கூட சொல்றாங்க 200 பேர் சும்மாதான இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னா தேவன் அந்த காருண்ய இதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அதுதான் லீடர். லீடருக்கு வந்து கம்பேஷன் இருக்கணும், லீடருக்கு வந்து அந்த காருண்யம் இருக்க வேண்டும். எல்லாரையும் அரவணைத்து போயிட்டு எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் இதயம் வேண்டும். அதுதான் தேவன் கொடுக்கும் இதயம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதத்திலே போய் அது பாருங்க. அவன் வந்து அந்த வெற்றி எவ்வளவு அழகா சொல்றான், தேவன் நமக்கு கொடுத்தார், தேவன் நம்மோடு கூட வந்தார், அவர் நமக்கு திருப்பி கொடுத்தார். சில பேரு வெற்றி கிடைச்சா கூட அந்த இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவத்திற்குள்ளாய் நாம போயிட்டோமே என்ற வேதனை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த வேதனைகள் இருந்ததாக சுவடு கூட இல்லை. இப்படி கூட அவன் நினைத்து இருக்கலாம், வீடு வாசல் எல்லாம் போச்சு, எல்லாவற்றையும் அந்த சுட்டரித்த சில்கால போய் நான் திரும்ப கட்ட வேண்டும், எனக்கு இது தேவையா, ஏன் தேவன் அப்படிலாம் கூட நினைச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே அவன் நினைக்கவில்லை. நடந்த சம்பவத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு மகிமையாக அவன் உபயோகப்படுத்துகிறான். வேதத்துல ஒரு அற்புதமான வசனம், என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். பயங்கரமான துன்பமான அந்த சம்பவம், அதை தொடர்ந்து வருகிற ஒரு பெரிய வெற்றி, இது இரண்டும் நடந்த போது தாவீது முடிவான மகிமையை அவருக்கே கொடுக்கிறான், அவரை உயர்த்துகிறான், தேவன் அந்த இடத்திலே அவனை ஆசீர்வதிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். எது நடந்தாலும் ஆண்டவர் எதற்காக இதை அனுமதித்தார் என்று தொடர்ந்து நாம கேட்டுக்கொண்டு இருக்காமல், தேவன் அனுமதித்து விட்டார், ஆனால் முடிவாய் அவர் எனக்கு வெற்றியை தருவார், மனசமாதானத்தை தருவார், எல்லாவற்றையும் திருப்ப தரக்கூடிய கிருபைகள் வல்லமை அவரிடத்திலே உண்டு, எனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்று சொல்ல விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு தாரும் சுவாமி, தாவீதுக்கு கொடுத்த அந்த ஆட்டிடியூடை தாரும் சுவாமி, உண்மையே மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகள் வாழ்விலும் தாழ்விலும் எங்களுக்கு தாரும் சுவாமி, வெற்றியிலும் தோல்வியிலும் எங்களுக்கு கிருபைகளை தாரும் சுவாமி. உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மீது நாங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும், அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.